டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேழ்வரகு வச்சு நம்ம முறுக்கு பண்ண போகிறோம். முறுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் முறுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக, குயிக்காக, ரொம்ப ஹெல்த்தியான, நல்ல கால்சியம் சத்து நிறைந்த கேழ்வரகு முறுக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு மாவு, கேழ்வரகு மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் எடுத்துக்கோங்க. கடலை மாவு வந்து இந்த மாதிரி ஒரு கால் கப் அல்லது அரை கப் அளவுக்கு கடலை மாவு, கால் கப்பு போதும். ஓமம் வந்து, ஓமம் அல்லது ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கருப்பு, சாரி ஓமம் இல்லைங்க, சாரி கருப்பு எள்ளு, கருப்பு எள்ளு அல்லது ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா தான் உப்பு இதெல்லாம் போய் ஒன்றா சேரும். எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு பிறகு வெண்ணெய் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு வெண்ணெய், உப்பு இல்லாத வெண்ணெயாக பார்த்து ஹீட் பண்ணி அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மாவோட எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். ரொம்ப டக்குன்னு குயிக்காக சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டு கொஞ்சம் நல்லா தளர்வாக மாவை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது. ஜென்ரலாகவே முறுக்குக்கு வந்து நம்ம கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சோடனா தான் புளியறதுக்கு வந்து நல்லா வரும். நீங்கள் எந்த அச்சு வேணாலும், உங்களுக்கு எந்த அச்சில் போட்டு சாப்பிடணுன்னு தோணும், ஒன்று ஸ்டார் அச்சு இருக்குது, இல்லை நம்ம நார்மலாக முறுக்கு சுடுற அச்சு அந்த மாதிரி, இல்லை ஓலப்பக்கடா நம்ம செய்வோம்ல அந்த அச்சு, அது கூட போட்டு ஓலப்பக்கடா மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கேழ்வரகுலாம் சேர்த்துருக்காங்கன்னே தெரியாது. ஸோ பசங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கேழ்வரகு இருக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டே தெரியாது. ஸோ பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாங்க. நல்லா முறுமுறுன்னு மழைக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சும்மா கொஞ்சமாக தான் நம்ம மாவு வந்து பிசைகிறோம். பாருங்கள், தண்ணி விட்டு விட்டு இந்த மாதிரி அது கெட்டியாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு இந்த மாதிரி நல்லா தளர்வாக பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அப்படியே ஆயிலில் எல்லாத்தையும் புழிஞ்சிக்க வேண்டியதான். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு தளர்வாக பிசைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன். பாருங்க, நல்லா தளத்தலன்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நீங்கள் கடாயில் ஆயில் விட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த அச்சு போடணுன்னு ஆசைப்படுறீங்களோ அதை போட்டு நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துடலாங்க. சூப்பரான சுவையான கேழ்வரகு முறுக்கு தயாராகிடும். மாவு பாருங்கள், இந்தளவுக்கு எடுத்து நம்ம வந்து முறுக்கு உரலில் போட்டு புழிஞ்சு விட்டுற வேண்டியதான். நீங்கள் எப்படி முறுக்கு புழிஞ்சுவீங்க? நான் வந்து டைரெக்டாக ஆயிலே புழிகிறேன். நீங்கள் வந்து தட்டில் சில பேர் புழிஞ்சு போடுவாங்க, இல்லை எதில் உங்களுக்கு எதில் கன்வீனியண்ட்டாக புழிஞ்சு போடுவீங்களோ அதே மாதிரி, எப்படி நார்மலாக முறுக்கு சுடுவீங்களோ அது மாதிரியே நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே போட்டோடனே அப்படியே பொங்கி வருது எண்ணெயெல்லாம். மற்றபடி நம்ம கேழ்வரகு இதெல்லாம் போட்டுருக்கிறதுனால கிடையாது. ஸோ எண்ணெய் வந்து நான் மோஸ்ட்லி எல்லாமே கடலெண்ணெய் தாங்க பொரிப்பேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கடலெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள், முறுக்கு வந்து சும்மா ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வேகணுன்ற அவசியம் இல்லை. ஸ்டார் அச்சில் போட்டிங்கன்னா மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக நம்ம வந்து வேக வைக்கணும். ஸோ ஏற்கனவே வந்து பட்டர் முறுக்குன்னு ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். பாருங்கள், முறுக்கு வந்து சூப்பரான, ரொம்ப பல சத்துக்கள் நிறைந்த முறுக்கு வந்து நமக்கு தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் பசங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி லவ் சேனல். நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஃபுல் வீடியோவும் மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.